ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினம் காலை பத்து மணி பத்து நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரமும் பின்னர் ரோஹிணி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தவரையிலும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையிலும் யமகண்ட நேரத்தை பொறுத்தவரையிலும் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் நற்காரியங்களை செய்வதற்கான நல்ல நேரம்னு சொல்லக்கூடிய சுப ஓரைகளை பொறுத்தவரையிலும் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் மாலை நேரத்தை பொறுத்தவரையிலும் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளாக கூறப்படுபவைகள் என்னவென்றால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பௌர்ணமி திருநாள் இந்த பௌர்ணமின்னு வந்தாலே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் விருப்ப இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதற்கு உகுந்த நாள் அப்படின்னு அதையும் விரதம் இருந்து அந்த வழிபாடுகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் ஏன்னா ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படும்ங்க உடலில் அந்த ரசாயன மாற்றங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணும் வகையில் தான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நமக்கு முன்னோர்கள் விரதம் இருக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆக பௌர்ணமி வழிபாடு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வ வழிபாடு இரண்டாவதாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கிரிவலம் என்ற தினம் மாலை பொழுது சிவனே மலை ரூபமாக அமைந்திருக்கின்ற ஒரு ஸ்தலம் நினைத்தாலே முக்தியை வழங்கக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யுங்கள் இறைவனை எண்ணி சிவசிந்தனையோடு கிரிவலம் செய்யுங்கள் உங்கள் துன்பங்களையெல்லாம் துடைக்கும் ஆபத் பாண்டவனாக இறைவன் மாறி அருள் புரிவார் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேஷத்தை பொறுத்தவரையிலும் தன வரவும் குடும்ப மகிழ்ச்சியும் பொருட்சேர்க்கையும் ஏற்படுகின்ற நாள் ஆமாங்க இன்றைக்கி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் ஓரளவு கணிசமான வருமானம் உண்டு இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் வீட்டுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகளை எல்லாம் செய்வீர்கள் பேச்சால் நல்ல மரியாதையை பெறுகின்ற நாள் பிடித்த உணவுகளை உட்கொள்ளுகின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பயணங்களும் மாற்றங்களும் மன மாற்றங்களும் மேற்கொள்கின்ற நாள் ஆமாம் நண்பர்களே இன்றைய தினம் திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு ஏதாவது சிறுதூர பயணமாக இங்கு போக வேண்டும் அங்கு போக வேண்டும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அது மட்டுமல்லாமல் புதிய நபர்களினுடைய சந்திப்புகள் தொடர்புகள் இவையெல்லாம் கிடைக்கின்ற நாள் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மேற்கொள்வது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது ஏதாவது உதவிகளை எல்லாம் யாரிடமாவது கேட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அவ்வாறாக கேட்டிருந்த உதவிகளெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசினியர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் விரயச் செலவுகள் சற்று அதிகரிப்பது மாதிரியான நாள் முடிந்த வரையிலும் தேவையற்ற வீண் விரயங்களை எல்லாம் தவிர்த்துக்கொள்வது கொள்வது சாலச்சிறந்தது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய தினம் விரைய செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நகர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக குடும்பத்திற்காகனு ஓடி ஓடி உழைக்கின்ற ஒரு நாளாகவும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு சுற்றி வருகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது உறக்கம் மிக சிறப்பாக வருகின்ற நாள் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக முயற்சித்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடுகின்ற நாள் வாழ்த்துக்கள் கடகம் கடகராசினியர்களை பொறுத்த மட்டிலும் லாபங்கள் சற்று அதிகரிக்கின்ற லாபகரமான நல்ல நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஏற்றங்களுக்கான நாள் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்களை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் இந்த இந்த விஷயமில் தொந்தரவாக இருக்குது அந்த விஷயமில் தொந்தரவாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இது நாள் வரையிலும் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகுவது மாதிரியான நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற மிக சிறப்பான நல்ல நாளாக என்ற எதினம் அமையப்படுகின்றது பணத் பண தொந்தரவுகள் குறையும் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் வேலை வியாபார ரீதியாக சிறு சிறு விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த நிர்வாக செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா மெயின்டெனன்ஸுக்கான சார்ஜஸ் அந்த நிர்வாக செலவுகள் அதிகரிப்பது மாதிரியான ஒரு நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மாதிரியான நாள் அல்லது அங்கேயே வெளியூர்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அதாவது அங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் உத்தியோகத்தில் நடைபெறுவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக ஓரளவு வளர்ச்சியும் உண்டு அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டு வாழ்த்துக்கள் கனி கன்னியாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் பூர்வீக சொத்துக்கள் வழியிலிருந்து லாபங்கள் கிடைக்கின்ற தொழில் வியாபாரத்தில் பெயர் புகழ் பெறுவது மட்டுமல்லாமல் கணிசமான பண வரவையும் பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும் நண்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியாக எடுத்த காரியம் எதுவானாலும் அந்த காரியம் வெற்றிகளை வழங்குகின்ற ஒரு உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது ஆமாம் அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தகப்பனார் வழியிலிருந்து சிறு சிறு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் துலாம் துளாராசி நேயர்களே துளாராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் எட்டாம் பாவகத்தில் சந்திரன் அமர்ந்து சந்திராஷ்டமா அமைப்புகளை ஏற்படுத்துகின்ற நாள் தொழில் ரீதியாக பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்து கொள்ளுவது சால சிறந்தது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏற்ற இறக்கங்களுக்கான அமைப்பு தொழில் ரீதியாக ஏற்பட்டுவிடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை இன்றைய தினம் தவிர்த்திடணும் அதேபோல் இன்றைய நாள் வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க முக்கியமான பொருளாதார முன்னெடுப்புகள் எதையாவது செய்வதாக திட்டமிட்டு வைத்திருந்தால் அதாவது முக்கியமான விஷயங்களை இன்றைய தினம் தவிர்த்துக்கிறது சிறப்புங்க ஏன்னா மனம் தெளிவற்ற நிலையில் இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கும் கொஞ்சம் டல்லடிக்கிற நாள் கொஞ்சம் பார்த்து அவங்கள தட்டி கொடுக்க வேண்டியது அவசியமானது வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் அது மட்டுமல்லாமல் இதனால் வரையிலும் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது சொந்த பந்தங்களுக்குள்ளாகவே வரன் கைகூடி வருகின்ற நாள் கணவன் மனைவி பிரச்சனைகள் தொலைகின்ற நாள் பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி வருகின்ற அற்புதமான நாள் கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் வரவுகளையும் கொடுக்க வல்ல அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள் சற்று அதிக அளவு பெருகுகின்ற நாளாகவும் அமைகின்றது வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விரய செலவுகள் சற்று அதிகரிக்கும் அது அனாவசிய விரயங்களாகவும் அமையும் முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று மந்த தன்மை ஏற்படுவதற்கான அமைப்புண்டு கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி தட்டி கொடுக்க வேண்டியது அவசியமானது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த செயல் புரிந்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனித்துவத்தினை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறாக இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கள் சந்தித்து கொண்டேதான் இருக்க வேண்டியிருக்கும் அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது நல்ல அவசியமான ஒன்று என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை வாழ்த்துக்கள் மகரம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் பெருகுகின்றனால் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற நாள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல செய்தி உண்டு வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகள் ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கைகளை அள்ளி தெளிப்பது மாதிரியான நாள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் கடன் வாங்கி பொருள் வாங்குகிற எல்லாம் தையை கூர்ந்து விட்டு விடுவது சால சிறந்தது வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வது பிடித்த நபர்களை சந்திப்பது பிடித்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கிற மாதிரி பிடித்ததை செய்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நண்பர்களே ஆக இன்றைய தினம் யாருக்கிட்டையாவது உதவி கேட்கணும்னா நண்பர்கள் கிட்ட உதவி கேட்கலாம் அதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்